அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 3.2 ரெண்டாவது கேள்விக்கான விடையை தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2+√3i மூலமாக கொண்ட குறைந்தபட்ச படியுடன் விகிதமுறு கெழுக்களுடைய ஓர் பல்லுறுப்புக்கோவை சமன்பாட்டை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ அந்த பல்லுறுப்புக்கோவை சமன்பாடுன்றது எதுன்னு நமக்கு தெரியாது. சரிங்களா? அப்படின்னா தீர்வு. இப்ப 2+√3i ஒரு மூலம் என்பதால் இதன் இணை மற்றொரு மூலம் ஆகும். அப்போ நான் அதோடைய இணை என்னதுன்னா ஐ இருக்கிற இடத்துல மைனஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்படின்னா 2-√3i. இப்போ இதனுடைய இணை இதுதான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா 2+√3i ஒரு மூலம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா இது மூலமா இருந்ததுன்னா கண்டிப்பாக இதனுடைய இதன் இணையும் மற்றொரு மூலமாக தான் இருக்கும். அதான் ரூல்ஸ். சரிங்களா? இப்போ நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா மூலங்களுடைய கூடுதல், இரு மூலங்களின் கூடுதல் அப்படி மூலங்களுடைய கூடுதல் அப்படி மூலங்களின் கூடுதல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது 2+√3i ப்ளஸ் இங்கே இருக்குது 2-√3i. ஓகேவா? இப்போ 2+√3i இங்கே வந்து பார்த்தீங்கன்னா +2-√3i. இப்போ +√3i -√3i கேன்சல் ஆகிடும். அப்படின்னா 4 வந்துடும். சரிங்களா? இப்போ மூலங்களுடைய கூடுதல்னா இது நமக்கு இது வந்து சமன்பாடு 1 கூட வச்சுக்கோங்க. சரியா? மூலங்களுடைய கூடுதல் இதுதான் 4. இப்போ மூலங்களுடைய பெருக்கல், மூலங்களுடைய பெருக்கல் அப்படின்னா இப்போ பாருங்க 2+√3i 2-√3i. இப்போ இதையும் பெருக்குனீங்க அப்படின்னா என்ன வரும் பாருங்க. ஃபஸ்ட் இந்த இது வந்து a+b a-b மெத்தடில் இருக்கா? அப்புறம் a²-√3i a²-b²னு இருக்கும். சரிங்களா? அப்படின்னா இது வந்து 4 வரும். இது வந்து 3² வந்து பார்த்தீங்கன்னா பாருங்க 3 இந்த 6² உண்டு, i இந்த ஸ்கொயர் உண்டு. இப்போ அப்படின்னா இந்த மைனஸ் அது தனி, அப்படின்னா 4 இது மைனஸ், அப்புறம் இது 3 வந்து ஸ்கொயர் பண்ணிங்கன்னா அப்படின் இதுக்கு வந்து 3 இருக்கும். இது வந்து i² மதிப்பு -1. இப்போ பாருங்க அங்க என்ன ஒரு ஆன்சர் -4 -+ ஆகும் +3 = 7. மூலங்களுடைய பெருக்கல், மூலங்களின் பெருக்கல் அப்புறம் என்ன இது 7. இதை வந்து எத்தனை வைக்கலாம்? சமன்பாடு 2 வச்சுக்கலாம். இப்போ இருபடி சமன்பாட்டின் பொது வடிவம். சரிங்களா? இப்போ இது ஒரு மூலம் இது ஒரு மூலம் அப்படின்னா ரெண்டு மூலம் வந்து கண்டிப்பாக இருபடி சமன்பாடு தான் அமைக்க முடியும். சரிங்களா? அப்படின்னா இருபடி சமன்பாட்டின் பொது வடிவம், இருபடி சமன்பாட்டின் பொது வடிவம் x² - மூலங்களின் கூடுதல் x ப்ளஸ் மூலங்களின் பெருக்கல். இதை நீட்டாக எழுத முடியும், நான் சுருக்கியிருக்கேன். மூலங்களின் பெருக்கல் =0. சரிங்களா? அப்படின்னா x² மூலங்களுடைய கூடுதல் என்னது? 1வது சமன்பாடு. அப்படின்னா 4 மைனஸ் குறி இங்கே 4 இருக்கு, அங்கே x இருக்கு. ஓகே, +1 குறி போட்டாச்சு. மூலங்களுடைய பெருக்கல் என்னது? 7 =0. அப்படின்னா அங்கே பாருங்க x² - 4x + 7 = 0. எனவே தேவையான இருபடி சமன்பாடு அப்படின்னு போட்டு x² - 4x + 7 = 0 இதுதான் ஆன்சர். சரிங்களா? இப்போ நீங்கள் இதை வேறு மாதிரி கூட எழுதலாம். வேணால் நீங்கள் கையால் எடுத்து நீட்டாக வரணும் அப்படின்னா அந்த கணக்கில் கொடுத்துருக்குற மாதிரி குறைந்தபட்ச படியுடன் விகிதமுறை கெழுக்களுடைய
ஒரு பல்லுறுப்புக்கோவை அப்படின்னு எழுதி கூட பல்லுறுப்புக்கோவை சமன்பாடுன்னு எழுதி கூட எழுதலாம். இல்லைன்னா டேரெக்டாக தேவையான இருபடி சமன்பாடு எழுதலாம். சரி, நன்றி, அடுத்த பேர் பார்க்கலாம்.